அனுமதித்ததை பார்த்தால் தட்டையான பற்களை உடைய அடுமான
இடர்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். கோரை பற்களை உடைய கீறி கிடைக்கக்கூடிய வடபிழக்குகளை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் எதை ஹலால வச்சிருக்கானோ அந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தத்துவங்கள் உண்டு. அவன் எதை ஹராமோ வச்சிருக்கிறானோ அதுக்குள்ளே எல்லாம் தத்துவம் உண்டு. அடுத்து பார்த்தோம்னா விலங்கினங்கள்ல ரெண்டு டைப் உண்டு. அதாவது கால்ல புடிச்சு கால்லையே கீறி கிழிச்சு சாப்பிடுறது, பருந்து, கடுகு, ரஜாலி, சிங்கம்புலி, இதெல்லாமே இவைகளெல்லாம் நமக்கு ஹராமாகிறது. அழகால் மட்டும் கொத்தி சாப்பிடுவது, கோழி, புறா, அதெல்லாம் காலில் ஒரு பொருளை வந்து கிழிக்காது. அதனுடைய காலுடைய அமைப்பும் அப்படி இல்லை. அவைகள் வந்து வெறும் தன்னுடைய வாயின் கூறிய முனை அழகாலை தான் கொத்தி சாப்பிடும். அழகாலை கொத்தி சாப்பிடுகின்ற அல்லது வாயாலே குவித்து சாப்பிடுகிற ஆடு மாடுகள்லாம், நீங்க ஆட்டு மாட்டுக்கு எந்த பொருளை வச்சாலும் காலில் கிழிச்செல்லாம் சாப்பிடாது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொண்டு போய் தலையை நுழைத்து கொண்டு நேர்த்தியாக வாயை வைத்து சாப்பிடும். அப்போ வாயை வைத்து சாப்பிடுகிற ஆடு மாடு, அழகால் கொத்தி சாப்பிடுகிற கோழி போன்றவை, இவைகளெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதெல்லாம் காலில் அதாவது கீறி கிழிக்கக்கூடிய வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம், அவைகளெல்லாம் நமக்கு அனுமதி இல்லை. இப்போ இதை சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறத எல்லாம் விட ஆடு மாடு ஒட்டகம் அந்தந்த இறைச்சிகளை மட்டும் உட்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த பிராணிகளின் தன்மைகளின் தாக்கம் இருக்கும். பன்றியை சாப்பிடக்கூடியவர்களுக்கு குணரீதியாக உடல் நலத்திற்கு ஆபத்தானது என்பது மட்டுமல்ல, சபியத் என்று சொல்லுகிற மனிதனுடைய இயற்கைக்குள்ளே இது போன்ற மாமிசங்களை சாப்பிடுகிற போது அதன் தாக்கம் இருக்கலாம் என்பதுதான் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றில ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பன்றியை உட்கொள்ளக்கூடியவர்களிடத்தில் பன்றியின் அசிங்கங்கள் வந்துவிடும். பன்றியினுடைய அசிங்கங்களை பற்றி தனியாக கிதாபுகளே இருக்கிறது. ஏசுமாசா அது நஜீச சாப்பிடுது, அடுத்தவங்கள்ட்ட கூட்டி கொடுக்குதுங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மட்டுமல்ல, டோட்டலா பன்றியினுடைய ஏராளமான குணநலங்கள் அத்தனையும் மனிதனுடைய கேரக்டருக்கு நேர் மாற்றம். இதுக்கு மாற்றமாக ஆடு மாடு ஒட்டகங்கள், ஒட்டகத்தை கம்பீரம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில். மாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் தரும் அமைதி என்று சொல்லுகிறார்கள், ஆட்டை சக்கீனத் என்று சொல்லுகிறார்கள், வகார் என்று சொல்லுகிறார்கள், கெண்டியம் கம்பீரம் என்றெல்லாம் வருகிறது. இந்த மூணு பிராணிகளை குறித்து உம்மு ஐமன் ஒரு பெண்மணி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு வளர்க்க சொல்லி அவர்களிடம் தூண்டினார்கள். ஆட்டை வளர்த்துக் கொள்ள ஆடு நன்மைக்குரியது, காலையிலே போனாலும் நன்மை, மாலையை திரும்பினாலும் நன்மை. ஐவன் உம்மு ஐவன் நீ ஆடு வளர்த்துக் கொள் என்று சொன்னதாக வருகிறார். அஸ்ஹாபு ஸகீனதி வஸ்ஹாபுல் வகார் கண்ணியத்திற்குரியவர்கள் மாடு உடையவர்கள் அப்படின்னா வருது. எந்த பிராணிகளை சாப்பிடுகிறோமோ அதனுடைய குணநலனும் தாக்கமும் நம்முடைய உடல் அமைப்பில் ரத்தத்தில் மட்டுமல்ல குணத்திலும் பிரதிபலிக்கும். அதனால்தான் பன்றியை பொறுத்தவரை இறைவன் பல்வேறு காரணங்களை வைத்து அவைகளை ஹராமாக்கியிருக்கிறார். எனவே எல்லா நேரங்களிலும் இந்த கால்நடைகளில் நமக்கு புரியுதோ புரியலையோ அல்லாஹ் அனுமதித்தவற்றை மட்டும் உண்ணுவது, அவன் தடுத்தவற்றை விற்று விலகி இருப்பது ஒன்று மட்டும்தான். இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அல்லாஹ் ஹராம் ஹலாலில் எப்போதும் பேணுதலோடு இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானார். அன்பிற்குரியவர்களே, அரசு இப்போது